ஹாய், என்சிஆர்டி கிரேட் 11 சாப்டர் 3 பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் உடைய புக் பேக் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். கொஸ்டின் நம்பர் 3.18, வாட் ஆர் த வேரியஸ் ஃபேக்டர்ஸ் டியூ டு விச் த அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் அ மெயின் குரூப் எலமெண்ட் டென்ஸ் டு டிக்ரீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. டவுன் அ குரூப், ஸோ டவுன் த குரூப் நமக்கு என்ன அது அயனைசேஷன் எனர்ஜி குறையுது மெயின் குரூப்ஸில், இட் ஆர் நாட் இன் டி அண்ட் எஃப் எஸ்என்பியில். ஸோ இதுக்கான ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டே ரெண்டு ஃபேக்டர் தான், ஃபஸ்ட் ஒன் அட்டாமிக் சைஸ் அண்ட் செகண்ட் ஒன் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் ஆர் ஷீல்டிங் எஃபெக்ட் சொல்லுவோம். அது எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அட்டாமிக் சைஸை பார்த்துடலாம். அப் டு டவுன் நமக்கு என்ன ஆகும், ஷெல்ஸ் அதிகமாகறதுனால ஆட்டோமேட்டிக்காக அட்டாமிக் சைஸ் நமக்கு பெருசாகிட்டே வரும், ரைட்டா? அயனைசேஷன் என்தால்பி அப்படின்றது லாஸ்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு. ஸோ அட்டாமிக் சைஸ் பெருசாக இருக்கும்போது இந்த லாஸ்ட் எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எப்போ இருக்கும், நமக்கு லார்ஜாக இருக்கும். அப்போ நியூக்ளியஸ் வந்து கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், நமக்கு லாஸ்ட் எலக்ட்ரான் மேலே ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் இது கூட என்ன ஆயிரும், நமக்கு ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்டும் சேர்ந்துக்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆயிரும், ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்டில் நமக்கு கொஞ்சமான அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக எங்கே போகும், லாஸ்ட் எலக்ட்ரானுக்கு போகும். அப்போ ஈஸியாக நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். அப்போ அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம சப்ளை பண்ணக்கூடிய எனர்ஜி எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டே வரும், ஏன்னா ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணுறதுனால, ரைட்டா? ஸோ அவ்வளோதான். இப்போ அதில் ரெண்டையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த பாயிண்ட் வைஸாக பார்த்துடலாம். மூவிங் டவுன் த குரூப் தெர் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் அட்டாமிக் சைஸ் increasing number of electron shells which results in the weaker binding force of the nucleus with the nucleus, hence ionization enthalpy decrease. First enadhu na sonna and atomic size na vachu kuduthanga, distance adhigamaagum bodhu attractive force kammiya irukum, appa easy ah remove pannidalam abindrada. Adutha screening or shielding effect, moving down the group increases the new shells, the number of inner shells which shields the valence electron increases. So inner shells enna pannum, பேலன்ஸ் எலக்ட்ரானை ஷீல் பண்ணி அதோடைய ஃபோர்ஸை அது என்ன பண்ணி பிளாக் பண்ணும். அஸ் அ ரிசல்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆஃப் த நியூக்ளியஸ் ஃபார் த வேலன்ஸ் எலக்ட்ரான் ஃபர்தர் டிக்ரீசஸ் அண்ட் ஹென்ஸ் அயனைசேஷன் என்தால்பி டிக்ரீஸ். ஸோ நியூக்ளியஸ் அட்ராக்ஷன் இன்னும் குறையுது, அதனால நமக்கு என்ன அது அயனைசேஷன் என்தால்பி நமக்கு குறையுது அப்படின்றாங்க. தட்ஸ் ஆல். இதுதான் இதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன். இந்த ஃபேக்டர்ஸுக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸ் அட்டாமிக் சைஸ் அண்ட் ஸ்க்ரீனிங் எஃபெக்டோட எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ.